திருப்பதி லட்டு விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது பல கோடி பக்தர்கள் தொடர்பான விஷயம் என்பதால் இதில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அண்டை மாநிலமான திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோயிலுக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது. இந்த லட்டு செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் கலந்திருப்பதாக கடந்த மாதம் சர்ச்சை பிடித்தது. இது தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை விசாரிக்க ஏற்கனவே ஆந்திர அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தது. இதற்கிடையே இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு இருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திருப்பதி லட்டு விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க தடையில்லை என்று உத்தரவிட்டனர். மேலும் சிபிஐ, போலீஸ், உணவு பாதுகாப்புத்துறை இணைந்து இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் இது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை தொடர்புடைய விஷயம் என்பதால் இது அரசியல் டிராமா வேண்டாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மேலும் கூறுகையில், இந்த குற்றச்சாட்டுகள் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தலாம். எனவே இந்த விவகாரத்தில் அரசியல் கூடாது. இதில் எழுந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் அதற்கு பதிலாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் எதுவும் சொல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம். நீதிமன்றத்தை அரசியலுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும். இந்த புலனாய்வு குழுவில் 2 சிபிஐ அதிகாரிகள், 2 மாநில போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 1 இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் மூத்த அதிகாரி இருப்பார்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிபதிகள் மேலும் கூறுகையில், இந்த விவகாரத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தான் உச்சபட்ச அமைப்பு. எனவே அந்த அமைப்பில் இருந்து அதிகாரி ஒருவர் இருந்தால் நம்பிக்கை இருக்கும் என்றனர். முன்னதாக மத்திய அரசு சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் ஏழுமலையான் கோவிலுக்கு வருகின்றனர். இது உணவு பாதுகாப்பு தொடர்பானது என்பதால் இதில் தவறுகளை ஏற்க முடியாது. இந்த விவகாரம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. அதில் எந்த தவறும் இல்லை. வேண்டுமென்றால் இதை ஒரு மத்திய அரசு அதிகாரி மேற்பார்வையிடலாம் என்று வாதத்தை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதை ஏற்றே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளனர்.